Cinema Crowd. சன் டிவியில் பல சுவாரஸ்யங்களோடு போயிட்டு இருக்க நந்தினி சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நந்தினியும் அந்த ஐயாவும் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு இவளை அழிக்கிறதுக்கான சக்தி தான் என்ன, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்பாங்க. இல்லைம்மா, நீ நினைக்கிற மாதிரி இவளை சாதாரணமாக நம்ம அழிச்சிட முடியாது. இவள் வந்துட்டு உயிர் தனியாக உடல் தனியாக இருக்கா, அவளோட உடல் மட்டும்தான் அங்கே சிவனோட அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் உயிர் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே கண்காணிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கனால அவளுக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனையிலும் இருந்தும் அவளோட நிழல் தான் அவளை காப்பாத்திட்டு இருக்கு. அதனால அவளை நம்ம நெருங்குறது ரொம்பவே கஷ்டம். இதுக்கு இன்னொரு ஒரு வழி இருக்கு, அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நந்தினி அதை கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த காட்டுல சூரியனை வழிபட்டு இருக்க பச்சை இனவாழ் மக்களை பாக்குறதுக்காக போறாங்க. அவங்க தான் நம்பூதிரியோட சேர்ந்துட்டு நந்தினி பெண் ரூபத்துல மாறுறதுக்கு முன்னாடியே நந்தினியை தேடி அலைஞ்ச காட்டுவாசிகள் அவங்க தான். அவங்கள பார்த்த உடனே இவளுக்கு ஞாபகம் வந்துருது. அப்பதான் நந்தினி நினைக்கிறா, நம்பூதிரி நீ வந்து இவங்க எல்லாரையும் எனக்கு எதிராக செயல்படுத்தி எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைச்ச, ஆனா இப்போ அவங்க எல்லாரையும் உன் தங்கச்சிக்கு எதிராக மாத்தி மாதவியை அழிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பேசிட்டு இருக்காங்க. அந்த பச்சை இனவாழ் மக்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு சூரியனுக்காக ஒரு படையல் படைப்பாங்க. அதுதான் சேவல். பூர்வீகமா ஒரு தாயத்தை வச்சிருப்பாங்க. அந்த தாயத்தை அந்த சேவலோட கழுத்துல கட்டிட்டு அதை பழி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த தாயத்தை எடுத்து வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ரொம்பவே தெய்வீகத்தோட அவங்க வழிபட்டு இருக்க அந்த நேரத்துல நந்தினி ஒரு பிளான் பண்றா. என்ன அப்படின்னா, நம்ம பாம்பு ரூபத்துல மாறி அந்த சேவலை முழுங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்க எல்லாருக்கும் கோபம் வரும். அந்த நேரத்துல நம்ம வேவேமா போய் மாதவி தவம் செஞ்சிட்டு இருக்க அந்த புத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டோம்னா எப்படியா இருந்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த புத்துக்குள்ளதான் அந்த பாம்பு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தை இடிப்பாங்க. அந்த நேரத்துல மாதவியோட தவம் களைஞ்சிரும். பூர்வீகமா இந்த காட்டுல வாழ்ற அந்த மக்களை எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சான்ஸ், இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலி கொடுக்க போற அந்த நேரத்துல உள்ள போறான். போயிட்டு எல்லாரும் பயந்துடுறாங்க, ஐயோ பாம்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவலை கீழே தூக்கி போட்டுறாங்க. அந்த சேவலை நந்தினி முழுங்கிடுறா. அந்த பாம்பு அங்கிருந்து வேவேமா போயிடுது. தாயத்தும் அந்த பாம்பு முழுங்கிருச்சு. அதனால நம்ம எப்படியாவது அந்த தாயத்தை அடைஞ்சே ஆகணும், போங்க எல்லாரும் அந்த பாம்பை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. பாம்பை தேடி பின்னாடியே ஓடி வர்றாங்க. அந்த நேரத்துல மாதவி கிட்ட வந்துடுறா நந்தினி. அந்த புத்துக்கு பின்னாடி அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த காட்டுவாசிகளும் வேவேமா வந்துட்டு இந்த புத்துக்குள்ளதான் போயிருக்கணும், எப்படியாவது இந்த புத்தை இடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு தாயத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தை இடிக்கிறதுக்காக பக்கத்துல போறாங்க. அந்த நேரத்துல மாதவியோட நிழல் வந்துருது. திருவளங்காட்டோட பூர்வீக மக்களுக்கு என்னோட வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எதுக்காக என்னோட தவத்தை கலைக்க வர்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எங்களோட படையலுக்காக வச்சிருந்த ஒரு சேவலை பாம்பு முழுங்கிருச்சு, அந்த பாம்பு இந்த பக்கம் தான் வந்தது, கண்டிப்பா இந்த புத்துக்குள்ளதான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, இந்த புத்துக்குள்ள எதுவுமே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ அதெல்லாம் சொல்ல வேணா, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இடிக்க போறாங்க. இல்லையா, நான் வேணா உங்களுக்கு கண் கூட காட்டுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓனான அந்த புத்து மேல ஏற விடுற மாதிரி அவ பண்றா. அந்த ஓனானும் மேல ஏறினதுக்கு அப்புறமா எரிஞ்சு சாம்பலாயிரும். அதை பார்த்த உடனே எல்லாருமே நம்பிடுவாங்க. ஆமாமா, நீ சொன்னது கரெக்டு தான், ஆனா நாங்க என்னமா பண்றது, அந்த பாம்பு எங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பாம்பு எங்க இருக்கு அப்படின்றத சொல்றது என்னோட வேலை கிடையாது, ஆனாலும் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலும்பு சம்பளத்தை எடுத்து நந்தினி வேவேமா அரண்மனைக்கு வந்துடுறா. அரண்மனைக்கு முன்னாடி இருக்க புத்து முன்னாடி வந்துட்டு கங்கா ரூபத்துக்கு மாறிடுறா. அந்த எலும்பு சம்பளமும் கரெக்டா அரண்மனை வாசல்ல வந்து நின்றுரும். அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.